எவ்ரிவன் இன் அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபைரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தி ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியான வீட் சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட இருக்கிற ஒரு சின்ன பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பாலாக இருக்கணும். இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ளேவரும் சேர்க்காத ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஜன்னி எடுத்துகிட்டு அது மேலே வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்ல குவாலிட்டியான 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இதில் 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூட 1 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். இது எல்லாத்தையும் விஸ்கர் வச்சு ஒரு வாட்டி நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கேக் பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், கேக்கும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்து உங்களுக்கு வரும். இப்போ லாஸ்ட்டாக சின்ன சின்ன துகள்களை இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சம்டைம் பேக்கிங் சோடா இருக்கும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஸ்கர் வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி கட்டிகளாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் வந்து ஸ்லோவாக நல்ல ஈவனான பேட்டராக மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட சாக்லேட்டியான ஸ்மூத்தான கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்னில் வந்து இந்த மாதிரி நெய் அல்லது பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் கோதுமை மாவை பயன்படுத்தி நல்லா டஸ்டிங் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளோட கேக் டின் வந்து செட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த சூப்பரான சாக்லேட் கேக்கோட பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரை 5-10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்மளோட கேக் டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த ப்ரெஷர் குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே 30-40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக நட்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து உள்ளே போகாமல் மேலே அப்படியே அழகாக டெக்கரேட்டிவாக தெரியும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம சொன்ன அதே டைமிங் வரும்போது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா, ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கேக் வந்து எனக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இந்த கேக் டின்னை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் நல்லா கத்தி பயன்படுத்தி நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் டின்னை ஒரு தட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி கவிழ்த்தி போட்டுக்கலாம். மேலே லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட கேக் வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு டெக்ஸ்சரில் ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்மளோட இந்த யம்மியான சாக்லேட் கேக்கை கட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிருக்குன்னு. இத்தனைக்கும் இந்த ரெசிபியில் நம்ம வந்து எக்ஸ் வந்து பயன்படுத்தலை. பயன்படுத்தாமே இந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு, நல்ல பேக்கரி ஸ்டைலில் கிடச்சிருக்கு. இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சாக்லேட் கேக் ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கில் நம்ம மைதா, முட்டை, பட்டர் எதுவுமே பயன்படுத்தாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபீஸ் பார்க்கணுன்னா ஃபைரோசிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.